to Singapore Patana. Hello friends, இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ரெண்டு பீட்ரூட் அந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். ஒரு panல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகு பொடிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் நான் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் திருவி வச்சிருக்க பீட்ரூட்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பீட்ரூட் நல்லா வேகட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பீட்ரூட் வெந்துகிட்டு இருக்க டைம்ல நடுவில் ஒரு பொடி அரைச்சிடலாம். நான் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் மல்லி, 2 வத்தல், தீய கம்மியாக வச்சுக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன். இது லேசாக வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலையை வறுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ நிலக்கடலை வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நிலக்கடலை வறுபட்டதுக்கு அப்புறம் இதே எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். பீட்ரூட் ஓரளவு வந்துருச்சு. அந்த டைம்ல பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். உப்பெல்லாம் நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பீட்ரூட் ஓரளவு நல்லா வெந்துருச்சு. நான் அந்த டைமில் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். பொரியலுக்கு தேங்காய் பூ நிறைய போட்டால் நல்லா இருக்கும். இது அப்படி 2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். மிக்சியில் வந்து 2-3 பல்ஸ் மட்டும் விட்டால் போதும். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் அரைச்சிரும். இதுக்கு மேலே அரைச்சா அது தனித்தனியாக ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிரும். அப்படி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சா போதும். இப்போ மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்படி நல்லா எல்லாத்தையும் புரட்டி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.